بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நவீன தீர்ப்புகளும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே, மனிதனுடைய வாழ்வியல் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஏராளமான சிக்கல்களில் மனிதன் தன்னுடைய தீர்வுகளை நோக்கி நீதிமன்றங்களை நாடி செல்லக்கூடியவனாக இருக்கிறான். குறிப்பாக இந்த தேசத்திலே நீதிமன்றங்கள் என்று சொல்லி நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தினுடைய பின்னணி, அதனுடைய சட்டதிட்டங்கள், அனைத்து விஷயங்களும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய இந்திய மக்களினுடைய நன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்டது. 1950 உச்ச நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேசத்தின் அதிகாரபூர்வமான அதிக வரம்பு உள்ள நீதிமன்றமாக இந்த உச்ச நீதிமன்றம் 1950 பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமன்றங்கள் என்று சொன்ன உடனேயே நீதிமன்றம் என்று மக்களுக்கு வரக்கூடிய நினைவு என்பது எதனால் வருகிறது, எந்த நிலையில் இந்த நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், சமீப காலமாக நீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கிறது. அப்போ ஒரு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தினுடைய முதுகு எலும்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்வுகள் என்பது கேலியாக இருக்கலாமா, கிண்டலாக இருக்கலாமா, வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு, மனித குலமே வெறுண்டு ஓடக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போதுதான் நீதிமன்றங்கள் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறது, எதனால் இந்த நிலைமைக்கு அவர்கள் உள்ளாயிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிலே நீதித்துறை என்று எடுத்துக்கொண்டால் 3 விஷயங்களாக அதை பிரித்துக் கொள்ளலாம். 3 கட்டமைப்பின் கீழ் நீதித்துறை என்பது வருகிறது. ஒன்று என்ன, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்திய அரசாங்கத்திலே, இந்திய தேசத்திலே, இந்திய நாட்டிலே நீதித்துறையிலே மிக முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு மன்றமாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்று சொன்னால் டெல்லியில் இருக்கிறது. அதற்கு அடுத்து நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் உயர் நீதிமன்றங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கிட்டத்தட்ட ஒரு 25 மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட மதுரையில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது. இவங்களுடைய எல்லை என்ன, அவர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார்கள். இது உயர் நீதிமன்றம். இந்திய அளவில் அவர்கள் தீர்வு வழங்குவார்களா என்று சொன்னால் வழங்க மாட்டார்கள். தமிழக அளவில் தீர்வு வழங்குவார்கள். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்காக, தீர்ப்பு சொல்வதற்காக
உயர் நீதிமன்றம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனை போலவே கீழ் நீதிமன்றம் என்று சொல்லி மாவட்ட அளவில் ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஏன் கீழ் நீதிமன்றம் வைக்கிறாங்க? உயர் நீதிமன்றம் செய்ய முடியாத தேவையில்லாத சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் கீழ் அளவில் உள்ள விஷயங்களாக பேசிக்கொண்டு சரி செய்வதற்காக கீழ் நீதிமன்றங்கள் நிறைய இருக்கிறது. மாவட்ட நீதிமன்றம், இது மாதிரி நிறைய நீதிமன்றங்களை சொல்லலாம். ஆனால் இவ்வளவு நீதிமன்றங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய இந்திய தேசத்தில் வழக்குகள் என்று சொல்லி, முடிக்காத வழக்குகள் என்று சொல்லி கோடிக்கணக்கான வழக்குகள் இருக்கிறது. நீதிமன்றம் இருக்கிறது, தீர்வுகளை சொல்ல தயாராக இருக்கிறார்கள், ஆனால் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. எந்த அளவுக்கு தேங்கி கிடக்கிறது? உயர் நீதிமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் 53 லட்சம் அளவுக்கு வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. கீழ் நீதிமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் 2,80,00,000 அளவுக்கு வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளினுடைய எண்ணிக்கை அளவு கிட்டத்தட்ட 46,000 வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. இவ்வளவு வழக்குகள் முடிவு பெறாமல், அந்த முடிவுக்கு வராமல் தேங்கி கிடக்கக்கூடிய நிலை என்ன, எதனால் அந்த நிலை வருகிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய பின்னணியிலும் இன்னைக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் இருக்கிறதா இல்லையா, அதிலேயும் ஒரு சின்ன பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி இருக்கிறது? ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்கின்றன, வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. ஆனால் நீதிமன்றம் எப்படி இருக்கிறது? அதை எதிர்கட்சிகளே சொல்லுகிறார்கள். நீதிமன்றத்தை ஆட்டி படைப்பது யார்? யார் அதற்குரிய விஷயங்களை செய்கிறார்கள்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீதிமன்றங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது? எதிர்கட்சி ஏன் இப்படி கேள்வியை கேட்கிறார்கள்? நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. நாமளாக சொல்ல முடியாது, நீதிமன்றமாக இருக்கிறதுனால அதனுடைய வரைமுறைக்கு உட்பட்டுதான் செய்திகளை நாம் சொல்ல முடியும். ஆனால் எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதா இல்லையா? கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? குஜராத்தில் நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர், சொரோபின் என்று சொல்லக்கூடிய ஒருவரை என்கவுண்டர் செய்கிறார்கள். செய்கிறது யாரு? குஜராத்தினுடைய காவல்துறை அதை செய்கிறது. குஜராத்தினுடைய காவல்துறை அந்த என்கவுண்டரை செய்கிறது. அந்த நேரத்தில் அதனுடைய அமைச்சராக இருந்ததுதான் யாரு? அமீர்ஷா என்று சொல்லக்கூடியவர். அமீர்ஷாவுக்கும் இந்த என்கவுண்டருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு வருகிறது. இந்த வழக்கில் அமீர்ஷா விடுதலை அடைகிறார். எப்படி விடுதலை அடைகிறார்? எதனால் விடுதலை அடைகிறார்? வழக்கில் சம்பந்தப்பட்டவர் குற்றம் இருந்ததாக நிரூபிக்கப்படக்கூடிய அளவுக்கு சான்றுகள் இருக்கிறது. என்கவுண்டர் என்பது திட்டமிட்டுதான் நடைபெற்றது என்று சொல்லி தெளிவான அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தும் அமீர்ஷா விடுதலை அடைகிறார். அடைவதனுடைய பின்னணியை எதிர்கட்சிகள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அது அவங்க வந்து சரி கிடையாது, வழங்கக்கூடிய தீர்ப்புகளிலே நியாயம் கிடையாது, ஒழுங்குகள் கிடையாது, சரியான முறையிலே பார்த்து தீர்ப்புகளை வழங்குவது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமா? சரி, எதிர்கட்சி சொல்றாங்க அவர்கள் ஏதோ தெரியாமல் காழ்ப்புணர்வில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட, சமீபத்தில்
ஒரு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் கேட்டா, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு எதிராக 5 நீதிபதிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கண்டன குரல் கொடுக்கிறார்கள். எப்படி கண்டன குரல் கொடுக்கிறாங்க? மீடியாவுக்கு வருகிறார்கள். அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கு எதிராக 5 நீதிபதிகள், அதற்கு கீழே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா வெளி உலகத்துக்கு வருகிறார்கள். நீதித்துறை சரியில்லை, நியாயமான முறையில் நீதி வழங்கப்படுறது இல்லை, எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய எங்களிடத்திலே கொடுக்கக்கூடிய வழக்குகள் ஆள் பார்த்து சாதகம் பார்த்து கொடுக்கப்படுகிறது, இந்த வழக்கை இவர் பார்க்க வேண்டும், இந்த வழக்கை அவர் பார்க்க வேண்டும் என்று நியாயத்தின் அடிப்படையில் கொடுத்தால் பரவாயில்லை, நீதியின் அடிப்படையில் கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் இந்த வழக்கு எதனுடைய அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது? யார் இடத்தில் கொடுத்தால் சாதகமாக முடியுமோ, யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வழக்குகள் வருகின்றனவோ அதற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக சக நீதிபதிகள் என்ன செய்தார்கள்? போர்க்கொடி தூக்கினார்கள். உலகமே அதை வியந்து பார்த்தது, எல்லாரும் பார்த்தார்கள் என்ன நடக்கிறது, நீதித்துறையில என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க இதை இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், நீதி மன்றங்களில் அதாவது அந்த மாவட்ட அளவிலான கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதே போல அதற்கு மேல் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் அதுல கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கிறது. அப்ப 6000 காலியா இருக்கிறது, 400 காலியாக இருக்கிறது, எதையுமே ஃபில்அப் பண்ணல. அப்ப நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழங்கக்கூடிய நீதிகள், ஏற்கனவே சொல்லக்கூடிய தீர்ப்புகள் அறிவுபூர்வமாக சாத்தியப்படுத்த முடியாத மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றால் போல நீதிகளை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் கொதிக்கிறார்கள். அதிலேயும் இவ்வளவு காலி இடங்களை வைத்துக் கொண்டு நீதிமன்றங்களை நீங்கள் இயக்கினால் சீராக இயங்குமா? கரெக்டா நீதியை வழங்க இயல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இதையெல்லாம் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் வைப்பது யார்? யார் சொல்றா? நாம கண்டுபிடிச்சு சொல்லல, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு ஏன்? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வீட்டிருக்கக்கூடிய, தற்சமயம் ஜனாதிபதியாக வீட்டிருக்கக்கூடிய அவரே இதை சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் நீதிமன்றத்தினுடைய சுமைகள் அதிகமாகிவிட்டது, பழு கூடிவிட்டது, சரியான முறையிலே கவனித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை இல்லை, எனக்கு வேதனை அளிக்கிறது, ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்கிறார். நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்றதுதான் நம்ம சொல்றோம், நாட்டினுடைய எதிர்கட்சி சொல்றதுதான் நம்ம சொல்றோம், நாமளும் இதை கவனிக்கிறோம். உண்மையிலேயே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்பது நியாயமா இருக்கிறதா? சரியாக வழங்குகிறார்களா? மக்களுடைய சூழ்நிலை அறிந்து தீர்வுகளை சொல்லுகிறார்களா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை. ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு
எப்போது தீர்வு சொன்னார்கள்? உடனே சொல்லிட்டாங்களா? 1992 இடிக்கப்பட்டா 2 மாசம் எடுத்துக்காங்க. சரி, 2 வருஷம் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தீர்வு சொல்வதற்கு எத்தனை வருடங்கள்? 15-20 வருஷம் ஆகிறது. அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு தீர்வை சொன்னீங்கன்னா அதற்கு பேர் தீர்ப்பாது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, யார் அடி வாங்கி இருக்கிறானோ அவனுக்கு தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் 15-20 வருடங்கள் கழித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கிறீங்களே, இந்த தீர்ப்பு என்பது நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா? இதையெல்லாம் நாம கண்கூட பார்த்தோம். எந்த அளவுக்கு 15 வருஷம் ஆனா என்ன ஆகும்? மக்களுடைய சிந்தனைகள் மழுங்கிவிடும். மசூதியை இடிச்சா இடிச்சுட்டு போறாங்க, இப்ப என்ன செய்யறது? இடிச்சா இப்ப என்ன? 4 பேர் சொல்லுவார்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்தில் சொல்வதற்கும் 2 நாள் கழிச்சு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாபர் மசூதியினுடைய இடிப்புக்காக தீர்ப்பு வழங்கப்பட்ட 15 வருடங்கள் அநியாயம் இல்லையா? அது அக்கிரமமா இல்லையா? அப்ப அது மாதிரிதான் என்ன செய்யறாங்க, தீர்ப்பை வழங்குகிறார்கள். சரிப்பா, ஒரு 15 வருஷம் கழிச்சு வழங்கிய தீர்வையாவது நியாயமா வழங்கினாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். பாபர் மசூதியினுடைய பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட உடனே வழக்கு செல்கிறது. வழக்கு சென்றவுடன் அங்க இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. உடனே வழங்கல, இழு இழுன்னு இழுத்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருக்கு தெரியுமா? பள்ளிவாசலை யார் ஆக்கிரமிப்பு செய்தானோ அவனுக்கு 1 பங்கு. பள்ளிவாசலனுடைய நடுவிலே ராமர் பிறந்தார் என்று யார் நினைத்து ஒரு வழக்கை தொடுத்தாரோ அவருக்கு 1 பங்கு, பள்ளிவாசலுக்கு உரியவருக்கு 1 பங்கு. அப்போ 3 பங்காக ஒருத்தனுடைய பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசலிலே ராமர் வாழ்ந்தாரா அல்லது சீதை வாழ்ந்தார்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்ச்சை வரும் என்று இருந்தால், நீங்க ஆய்வு செய்வதாக இருந்தால் தாராளமா ஆய்வு செய்யுங்க. அந்த ஆய்வு கூட எப்படி செய்கிறார்கள்? அகல் ஆராய்ச்சி, தொல் ஆராய்ச்சின்னு சொல்லி குழியை தோண்டி பார்க்கணும். பள்ளிவாசலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியை தோண்டி பார்த்தோம்னு சொன்னா ராமர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறதா, கோயில்களுக்குரிய அடையாளங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அகல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கண்டுபிடித்ததாக சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய நியாயம் என்ன? ஒருத்தனுடைய இடத்தை யார் இழந்திருக்கிறானோ அவனுக்கு என்ன பங்கு? அவனுக்கு 1/4 பங்கு. யார் ராமர் பிறந்ததாக நினைத்தானோ, நினைத்தார்களோ அவர்களுக்கு 1 பங்கு. யார் இன்னொரு வழக்கு தொடுக்கிறார்களோ அவருக்குன்னு சொல்லி 3 பங்குகளாக 15 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வழங்கினால் இதுக்கு பேர் தீர்ப்பா? இப்படி வழங்கலாமா? இது நியாயமா? இது அப்ப உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் காலம் தாழ்த்தி தீர்வு வழங்கக்கூடிய ஒரு முறை என்பதே அநியாயம் சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? நீங்க 3 பங்கா கூட கொடுங்க, பிரச்சனை இல்ல, அத 3 நாள்ல சொல்லுங்க, 3 வாரத்தில் சொல்லுங்க, அல்லது 3 வருஷத்திலேயாவது சொல்லுங்க. மக்கள் மறந்து விட்டு மக்களுடைய நினைவுகளிலே வரக்கூடாத அளவுக்கு அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நீதி வழங்குகிறோம் என்று சொன்னால், 1950 இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு நீங்க சொல்ல வேண்டாமா? நீதிபதிகள் இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு இதை நம்ம என்ன சொல்றோம்? நான் கேட்கக்கூடிய கேள்வி அனைத்தும் ஜனநாயக ரீதியாக
சட்டத்தின்படி அரசாங்கத்தினுடைய ஏடுகளினுடைய நியாயத்தின்படி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அது. ஏதோ போன போல கேட்கல, இது ஒரு ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடா? நீங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது இங்க வாழக்கூடிய தேசத்தினுடைய மக்களினுடைய உயிர் நாடி அது. அதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவன் எரித்தல் அடைந்து கடுப்படைந்து வெறுத்த பிறகு ஒரு தீர்வை வழங்குவீர்கள் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய நீதிமன்றங்களினுடைய தீர்வுகளாக இருக்கிறது. இதாச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா, சமீப காலமாக காவேரி பிரச்சனை என்று ஒன்று ஓடுகிறது. இந்த காவேரி பிரச்சனைனா என்ன? கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷம் ஓடுது? அது ஒரு 20-25 வருஷமாக கடுமையான ஒரு பிரச்சனையாக கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஓடுகிறது. காவேரி ஆறு என்பது எங்கு ஓடுகிறது? அது எங்கு இருக்கிறது? கர்நாடகாவினுடைய ஒரு எல்லையில் இருக்கிறது. அது அப்படியே பெங்களூர் வழியாக தமிழ்நாடுக்கு வந்து திருச்சி, அதே மாதிரி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி பூம்புகாரில் போய் அது ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் என்னது, காவேரியினுடைய வரலாறு. காவேரி ஆறு என்பது கர்நாடகத்துக்கு சொந்தமல்ல, அது தமிழர்களுக்கும் உரியது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, காவேரின்னு சொன்னா அது கர்நாடகக்காரங்களுக்கு தான், ஏன்னா அங்கதானே உற்பத்தி ஆகுது. அதனுடைய உற்பத்தியை வைத்து முடிவு சொல்லுகிறார்கள். உற்பத்தி அங்க ஆனாலும் சரி, அதனுடைய பிறப்பிடம் அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, அது தமிழகத்தினுடைய ஓடி அது கலக்கக்கூடிய எல்லை என்ன, பூம்புகார். அங்க போய் கலக்கிறது. அந்த காவேரி ஆறுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றங்கள் சரியான தீர்வுகளை சொல்லுகிறதா? சொல்ல முடிகிறதா? சொல்லி ஒரு நியாயமான ஒரு தீர்வை நீங்கள் ஏற்படுத்துறீங்களா? நாளுக்கு நாள் அடி பஸ் கொளுத்தப்படுகிறது, கார் கொளுத்தப்படுகிறது, வாகனங்களை எரிக்கிறார்கள். என்னன்னு கேட்டா தண்ணி பிரச்சனை. டெல்டா பகுதிகள் எல்லாம் வறட்சியிலே வாழ்கிறது. நீதிமன்றம் நீங்கள் தலையிட்டு சரி செய்ய முடியுமா முடியாதா? முடியும். ஆனா என்ன நடக்கிறது, எப்படி தீர்வு சொல்லுகிறீர்கள்? யாருக்காக தீர்வு சொல்லுகிறீங்க? யாரை நியாயப்படுத்த தீர்வு சொல்லப்படுகிறது? இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். காவேரி பிரச்சனையில் ஆறு வாரத்துக்குள் மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறது. இந்த தீர்ப்பை கர்நாடகா பின்பற்றணுமா இல்லையா? ஆறு வாரம் ஆகி தாண்டினா கூட பின்பற்ற தயாரா இல்லை. அங்க மத்திய அரசுக்கு தான் இதை சொல்லுகிறது. மத்திய அரசு கால அவகாசம் கேக்குது. இல்ல, எங்களுக்கு நேரம் பத்தல, ஆறு வாரத்துல எல்லாம் நாங்க இதை செய்ய முடியாது, மேலாண்மை குழு அமைப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் பத்தாது என்று சொல்லி யார் சொல்லுகிறா? மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது? அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு எதை சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றால் போல தொட்டில் போட்டு ஆட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனை, காவேரி நீரினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு உண்டா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க ஏன் மேலாண்மை வாரியம் அமைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? உங்க சொல்ல மத்திய அரசு கேட்கலன்னா ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு அந்த முடிவு எடுக்க முடியாதா? மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுனே, எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். கர்நாடக அரசுக்கு எதிராக உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்ப இவ்வளவு முடியும் என்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது ஓரணை சேர்க்கைக்கு அனுமதி, இது யார் கேட்டா? இப்போ ஓரணை சேர்க்கைக்கு அனுமதி இல்லைன்னா செத்தா போயிருவான்.
கள்ள உறவு என்பது அது அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான், அது ஒரு குற்றத்துக்குரிய ஒரு விஷயம் இல்ல. இந்த சட்டத்தை இப்ப சொல்லாட்டா உலகம் வெடிச்சிருமா? நாங்க பஸ் எரியுதுங்கிறோம், கார் எரியுதுங்கிறோம், சகோதரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அண்டை நாட்டினுடைய ஒரு மாநிலத்திற்கு தமிழன் உள்ள போக முடியலங்கிறோம், ஒரு மாநிலமே பத்தி எரியுதுங்கிறோம், விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கலங்கிறோம், அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு யாருகிட்ட பந்த தள்ளி விடுறீங்க? மத்திய அரசிடம் தள்ளிடுங்க, கர்நாடக அரசிட்ட தள்ளுறீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு என்ன செய்கிறார்கள்? தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் நாம என்ன சொல்ல வர்றோம் கேட்டா, இது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தால் முடியும், நீதிமன்றங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கான தீர்வை சொல்லியிருக்கிறார்கள், உபரியான நீரை நீங்கள் தடுக்க கூடாது. கர்நாடகா இருக்க, கர்நாடக அரசிட்ட, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவேரி ஆறினுடைய உபரியான நீர்களையோ அல்லது அதில் வரக்கூடிய நீர்களையோ தடுக்க கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மனுஷன் என்ன தெரியுமா நினைக்கிறான், தண்ணி கொடுத்தா நமக்கு இல்லாம போயிரும் அப்படின்னு நினைக்கிறான். தண்ணி கொடுத்தா இல்லாம போறனு யார் சொன்னா? ஊரிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இறைக்கிற கிணறு வத்தாதும்பாங்க. தண்ணியை இறைக்க இறைக்க வத்துமாங்க, தண்ணியை இறைச்சா வத்தாது. கிணறுகளில் ஒருத்தர் தண்ணி ஒரு பத்து கூட ஒரு ஆளுக்கு கொடுக்கிறாருன்னு வைங்க, அதனால குறைஞ்சு போயிருமா? நீ வந்து ஒரு பெருந்தன்மையாக நீ தண்ணீரை திறந்து விட்டால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். தண்ணீர் மிதமிஞ்சி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் திறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திறந்து விட்டால் அதுக்கு பேர் கொடுத்தது கிடையாது. தண்ணீர் தேவைப்படக்கூடிய நேரத்தில், நியாயமாக தமிழர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நீ தண்ணியை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தண்ணீர் என்பது குறையாத ஒன்று, கொடுக்க கொடுக்க அது ஊறிக்கொண்டே இருக்கும். இதை உச்ச நீதிமன்றம் சொல்ல என்னங்க? இதை சொன்னா என்னங்கிற உங்ககிட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா? நீங்க சரியான அடி நெத்தி அடி அடிச்சீங்கன்னு சொன்னா எப்படி அதை செய்யாமல் இருப்பார்கள்? தீர்வு கிடைக்குமா இல்லையா? நிம்மதி அடைவார்களா இல்லையா? எங்களுடைய நிம்மதிக்குத்தான் நீதிமன்றம், எங்களுடைய நிம்மதிக்குத்தான் காவல்துறை, எங்களுடைய நிம்மதிக்குத்தான் வழக்கறிஞர்கள். காவல்துறையும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் இந்த தேசத்தினுடைய நிம்மதிக்காக ஜனநாயகத்திலே கட்டமைக்கப்பட்டவர்கள். அதனால தான் உரிமையா கேட்கிறோம். அதே போல பாருங்க, சமீப காலத்தில் ஒரு 3 வருடம் இருக்கும் நினைக்கிறேன், நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் கற்பழிக்கப்படுகிறார். அந்த பெண்ணு நைட்டு சினிமா பார்த்து விட்டு வாகனத்திலே வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். அது அந்த நேரத்தில் ஒரு கடுமையான முறையில் பேசப்பட்டது. நிர்பயாவுக்கு நீதி வழங்கு, நிர்பயா நிர்பயா என்று சொல்லி இந்தியா முழுவதும் கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், கடுமையான போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்ததுனால தான் நீதிமன்றமும் காவல்துறையும் அந்த விஷயத்திலே ஒரு வேகத்தை காட்டினார்கள். அது ஓகேதான், ஆனால் அதுல வழங்கப்பட்ட நியாயம் தீர்ப்பு இருக்கிறதா இல்லையா அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதிலே குற்றவாளிகள் என்று கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கண்டறியப்படுகிறார்கள். 5 பேர் குற்றவாளியாக கண்டறியப்படுகிறார்கள். அதிலே ஒருவர் வயசு என்ன? 11 வயசு ஆனதுனால அவரை நாங்கள் சிறுவர் என்ற முறையிலே 3 வருட காலம் எங்க அனுப்புறாங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டியதான்.
அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குகிறார்கள். சட்டத்தின்படி செய்கிறார்கள். சட்டத்தை மாற்ற வேண்டியதன 10 வயது சிறுவன் என்பவன், ஒரு இளம் வயதுடைய ஒரு பருவ வயதுடைய ஒருவன் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கக்கூடிய அந்த அயோக்கியன் சிறுவனா? சிறுவ மாதிரியா உங்களுக்கு தெரிகிறார்கள்? சிறுவன் என்று சொல்லி 3 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் நீ போய்க்கோ, அதுதான் உனக்கு தண்டனை. இதுக்கு பேர் தண்டனையா? இது எப்படி தண்டனையாகும்? அந்த சிறுவர் பள்ளியில போய் அங்க படிக்கிற இடத்துல போய் அவன் ஒழுங்கா வர்றானா இல்லையான்னு கூட சொல்ல இயலாது. ஏன்னா இப்ப எப்படி சட்டம் சொல்லியிருக்கிறீங்க? ஓரின சேர்க்கை கூடும். ஓரின சேர்க்கை செய்யறது அது தப்பு கிடையாது. இப்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறீங்க. அப்ப இந்த தீர்ப்பை வைத்துக் கொண்டு சீர்திருத்த பள்ளியில போய் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த அந்த அயோக்கியன் அங்க போய் ஒழுங்கா இருப்பானா? சீர்திருத்த பள்ளினா அங்க என்ன நடக்கிறது? ஏற்கனவே சிறைச்சாலைனா என்ன நடக்குன்னு சொல்லி அதுவே ஒரு மர்ம தேசமா இருக்குங்கிறாங்க 1000 பேர். சிறைச்சாலையிலே உணவு நேரத்துக்கு நேரம் கிடைக்கிறது. சிறைச்சாலையிலே போன் வசதி இருக்கிறது. சிறைச்சாலையிலே எங்களுடைய மகிழ்ச்சிக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மீடியாக்களிலே செய்தி வர்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடுமை என்று காட்டப்பட வேண்டிய ஒரு தண்டனைக்கு சீர்திருத்த பள்ளியா? சீர்திருத்த பள்ளியில போய் அங்க என்ன செய்வார்? சீர்திருத்தமாக அவர் வருவாரா? வருவார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்ப இதுவாக என்ன செய்கிறார்கள்? 16ஆ 18ஆ? அது கேள்வி இல்லை. நீ 16 மாத்து, 17 மாத்து, 18 மாத்து, அது அல்ல கேள்வி. அவன் அந்த பாலியல் விஷயத்திலே அந்த பெண்ணை கற்பழித்தானா இல்லையா அதை சொல்லு. கற்பழித்ததுல அவனுக்கு பங்கு இருக்கா இல்லையா சொல்லு. கற்பழிக்கிறதுல பங்கு இருக்குன்னு சொன்னா தண்டனையிலையும் அதே பங்கு இருக்கணும். அதுதான் தீர்வு. இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுறாங்க. 3 விஷயங்கள்ல இறைவன் பாவங்களை எழுத மாட்டான். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாவம் எழுதப்படாது. சிறுவனாக இருந்து பருவ வயதை அடைகிறானா இல்லையா, சிறுவனாக இருக்கும் போது அவனுடைய பாவம் எழுதப்படாது. மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவனை விட்டும் எழுதுகோலை அல்லாஹ் விளக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சிறுவனாக இருந்து பாலியல் பருவம் பருவ நிலை அடையும் போது அழகா சொல்றாங்க. சிறுவன் யாரு? பாலியல் பருவத்தை அடையாதவன் தான் சிறுவன். பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவன் சிறுவனா? பருவம் என்றால் வயதா முடிவு செய்கிறது? ஒரு பெண்ணுக்கு பருவம் எதை முடிவு செய்கிறதோ அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் பருவத்தினுடைய மாற்றம் முடிவு செய்கிறது. அதுக்கு வயது அளவுகோல் அல்ல. ஆனா என்ன செய்றீங்க? சிறுவனுடைய சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி அவனை ஒரு சிறுவனாக மாற்றுகிறீர்கள். இந்த கொடுமை இப்ப நடந்திருக்கு தமிழகத்துல. நீங்க நிர்பயாவை பத்தி நம்ம பேசுறோம் நீங்க நினைக்க கூடாது. இந்த கொடுமை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக ஒரு கணவனும் மனைவியும் சைக்கிள்ல வர்றாங்க, வாகனத்துல வர்றாங்க. 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் மறைக்கிறது. மறித்து விட்டு கணவனை தாக்கிவிட்டு அந்த பெண்ணை கற்பழிப்பு செய்கிறார்கள். செஞ்சதுல 3 பேர் சிறுவர்கள். அவ என்ன செஞ்சாங்க? கற்பழிச்ச நீ தானே சொல்ற. கற்பழித்தார்கள் என்று சொன்னது நீயா நாங்களா? கற்பழித்தான் என்று சொல்லிவிட்டு சிறுவன் சொல்ற எப்படி? முரண் இல்லையாது. அவனுக்கு என்ன தண்டனை? 3 வருஷம் தான். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் நீ பாடம் படிச்சுட்டு வா, இது தண்டனையாது. சரியான தண்டனை என்று சொன்னால் முறையாக மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி கொடுக்கணும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? விபச்சாரம் செய்து விட்டாலே
அவனுக்கு மரண தண்டனை. நான்கு சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் பொது வழியிலே அனைவரும் பார்க்கும் விதமாக அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள் சொல்லுகிறது. நீங்க கூட நினைக்கலாம், மரண தண்டனை என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, ரெண்டு பேரை பழி கொடுக்க தயங்கி அதனால் ஏற்படக்கூடிய விளைவின் காரணமாக 20,000 பெண்கள் தற்கொலை செய்யப்படுகிறார்கள், லட்சக்கணக்கான பெண்கள் கற்பழித்து தீயிட்டு கொளுத்தப்படுகிறார்கள். அப்ப லட்சக்கணக்கான பெண்ணு கொல்லப்படுறதை விட ரெண்டு பேர் தலை போனா என்ன? ரெண்டு பேர் தலையை விட லட்சக்கணக்கான பெண்கள் பெருசு இல்லையா? 20,000 பெண்களுடைய மானம் பெருசு இல்லையா? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி வழக்குகள் அழகான முறையிலே டீல் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம ஆசைப்படுகிறோம். நிம்மதியா வாழணுங்க. பெண்கள் இன்னைக்கு வெளியில செல்ல முடிகிறதா? பொது வெளிக்கு போக முடிகிறதா? பொது இடத்திலே இருக்க முடிகிறதா? பெண் உரிமை வேண்டும், பெண்களும் ஆண்களும் சமம். கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நடப்பது என்ன? அனுதினமும் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பல இடங்கள் சம்பவங்கள் உலகத்திற்கு வர்றதே கிடையாது. நீங்க வர்றதை வச்சு கணக்கு சொல்றீங்க, இன்னும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வருவதே கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் நியாயமானதாக சரியானதாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருடைய கனவாக இருக்கிறது, எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. அதே போல பாருங்க, சமீபத்திலே ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கினாங்க. என்ன தீர்ப்பு தெரியுமா? திரையரங்கத்தில் வந்து தேசிய கீதம் பாடணும் நீதிமன்றம் சொல்லுது. தீர்ப்பு ஒன்று வழங்குறீங்க, கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்துக்கு தீர்ப்பு வழங்குறீங்க. நீங்க திரையரங்கத்தில் வந்து தேசிய கீதம் பாடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை முதலில் நடைமுறைப்படுத்த முடியுமா, சிந்திக்கணுமா இல்லையா? இந்த தீர்ப்பை சொல்லும் போது அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன, என்ன பிரச்சனை வரும், நாளைக்கு அடிதடி வெட்டி குத்து வருமா? தேசத்தில் இருக்கக்கூடிய 100 கோடி மக்களும் இதை சரியாக நிறைவேற்றுவார்களா என்று சிந்திக்க உங்களுக்கு கடமை இருக்கிறதா இல்லையா? நீங்க என்ன லெவலில் இருக்கிறீர்கள்? எந்த போஸ்டில் உங்களை கொண்டு வைத்திருக்கிறோம்? இந்த நாட்டினுடைய தூணாக வைத்திருக்கிறோம். நீதிமன்றம் என்பது இந்த நாட்டினுடைய தூண். அந்த இடத்துல வைத்துக் கொண்டு நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? திரையரங்கில் தேசியங்கிடம் பாடுங்கிறீங்க. இதை சொன்ன சில பேர் கேட்பார்கள், பாய் உங்களுக்கு தேசப்பற்று இல்லையா? பாய் தேசப்பற்று இருக்கிறதுனால தான் இந்த தேசத்தை காப்பாற்றியதிலே முஸ்லிம்கள் தான் முதன்மையானவர்கள். இந்த தேசம் காப்பாற்றப்பட்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்து அவனை ஓட ஓட துரத்தி முஸ்லிம்கள் எங்களுடைய 10% அதிகமாக இந்த தேசத்திற்காக நாங்கள் இரத்தத்தை சிந்திருக்கிறோம், எங்க முன்னோர்கள் சிந்திருக்கிறார்கள், நாங்களும் சிந்திக்கொண்டு இருக்கிறோம். தேசப்பற்று என்பது வாயால் சொல்லுவதல்ல, செயலால் காட்டியிருக்கிறோம். தேசிய கீதம் என்ன? நீங்க திரையரங்கத்தில் வந்து தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்றீங்களே, திரையரங்கிறது எனது பள்ளிக்கூடமாது. அங்க வரக்கூடியவர்கள் படத்தை பார்க்க வந்தவர்கள் அப்படியே பயபக்தியானவர்களா வருவாங்க. ஒரு லாஜிக் வேண்டாம். தேசிய கீதம் என்பது தேசத்தை மதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கீதம் என்கிறீர்கள், அதை திரையரங்கில் சொல்லலாமா? உங்க வாதப்படி மதிக்க வேண்டிய விஷயத்தை திரையரங்கத்தில் போய் சொல்றீங்களே. திரையரங்கம் என்பது எப்படிப்பட்ட இடம்? மனித புனிதர்கள் சங்கமிக்கக்கூடிய சங்கமம் அது. பல தரப்பட்ட மக்கள் வருவார்களா இல்லையா? மது போதையிலே வருவார், குடித்து விட்டு நேரம் தெரியாமல் காலம் தெரியாமல்
காலத்தை பயணிக்கக்கூடியவர் கூட திரையரங்குக்கு வருவார். அவருக்கும் தேசிய கீதத்துக்கு என்ன சம்பந்தம்? ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள், அவர் எப்படி தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு பாடுவாரு, எப்படி நிப்பாரு? அது இல்லாம 100 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே 30 கோடி அளவுக்கு இஸ்லாமியர் வாழ்கிறோம். நாங்கள் இறைவன் ஒருவனைத்தான் வணங்குவோம், இறைவன் ஒருவனுக்கு தான் சஜிதா செய்வோம். எங்களுடைய பிரார்த்தனை என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடை செய்கிறோம். அதிலே நிற்கக்கூடிய செயல், குனிஞ்சு நிற்கிறது, இது மாதிரியான செயல் அனைத்துமே இறைவனுக்காக செய்வோம். மற்ற மதத்தினுடைய நம்பிக்கை எப்படி புனிதமானதோ அது மாதிரி எங்க நம்பிக்கை எங்களுக்கு புனிதமா இல்லையா? சபரிமலை என்று சொல்லி அதிலே பெண்களில் செல்லக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு பலதரப்பு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே பெண்கள் அந்த ஆலயத்தில் செல்லக்கூடாது என்று சொன்னால் அது அவங்க மத நம்பிக்கை கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஐயராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடல்களிலே ஒரு பூணூலை போட்டிருப்பார்கள், அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது வெட்டிட்டு தான் நான் உள்ள வரணும்னு சொன்னா அவருடைய மனசு புண்படாதா? அவங்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படாதா? சிங்குகள் இருக்கிறார்கள், குடிமை வைத்திருப்பார்கள், குடிமை எடுத்துக்கிட்டு தான் நீ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னா அவனுடைய மத நம்பிக்கையிலே அவன் புண்படுவானா இல்லையா? 30 கோடி இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனதை கணக்கு பண்ணி சொல்லணுமா இல்லையா? அப்ப என்ன நடக்கிறது? திரையரங்கிலே முஸ்லிம்கள் சில பேர் எந்திக்கவில்லையாம், அடிச்சு சட்டையை வச்சு அடிச்சு பிச்சு அவங்க தர தரான்னு இழுத்து திரையரங்குக்கு வெளியே தள்ளி விடுகிறார்கள். குழப்பம் ஏற்படுகிறது. அப்ப இரத்த கலரியாக ஆக்குவதற்கு சட்டமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு பேர் சட்டமா? நீங்க எப்படி சட்டம் சொல்லணும்? சாத்தியம் இல்லாததை சட்டம் என்று சொன்னால் எப்படி நடைமுறைப்படுத்த இயலும்? இப்படி ஒரு பக்கம், அடுத்து அதை மாத்தி கீத்தி ஒரு மாதிரி அதை செஞ்சுட்டாங்க, கட்டாயம் இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். இவ்வளவு கொடுமை நடந்துடக்கூடிய நேரத்தில் தான் அடுத்து என்னவா அடுத்து சொல்லுகிறார்கள்? ஓரின சேர்க்கை. ஓரின சேர்க்கை செய்வது என்பது தவறு கிடையாது. சட்டத்தில் 377வது பிரிவு, வெள்ளக்காரன் இருக்கும் போது போட்டுட்டு போன சட்டம் அது. வெள்ளக்காரன் என்ன செய்யறான்? வெள்ளக்காரன்னாலே அவனை பத்தி நம்ம நினைக்கிறதா இருந்தாலே ஓரின சேர்க்கை தான் நமக்கு ஏன் வரும். அந்த வெள்ளக்காரன் கூட அவன் இருந்த காலத்தில் ஓரின சேர்க்கை செய்வது தப்புன்னு சொல்லி 377 377வது பிரிவை அவன் உருவாக்கிட்டு போயிருக்கிறான். அதை எதிர்த்து ஓரின சேர்க்கையாளர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு மனு போடுகிறார்கள், வழக்கு தொடுக்கிறார்கள். ஆ சரி கிடையாது, நாங்கள் ஓரின சேர்க்கை செய்யட்டா செத்தே போயிடுவோம், விவசாயம் விளையாது, பூமி சுத்தாது, விளைச்சல் விளையாது, காய்கறி விளையாது, நாங்கள் ஓரின சேர்க்கை செஞ்சாதான் உலகம் நல்லா இருக்கும், அதனால உடனே எங்கள் பிரச்சனையை சரி செய்யுங்க. எவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்தோம், காவேரி பிரச்சனைக்கு வழி சொல்லியா? நிர்பயா விஷயம் மாதிரி 1000 கற்பழிப்பு வழக்குகள் நடக்கிறது, அதுக்கு சரியான தீர்வு சொல்லுங்க ஏன்னு சொன்னா அதுக்கெல்லாம் அவசரத்தை காணும், அதுக்கெல்லாம் தீர்ப்பை காணும். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு சொல்லுன்னா நான் எங்க வழக்கு போட்டவன் மண்டையை போட்டவருக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி நாங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஓரின சேர்க்கையாளர்கள் வழக்கு தொடுத்து விட்டார்கள், அந்த வழக்கிலே ஒரு நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். என்னத்தை உணர்றீங்க நீங்க? வழக்கில் ஒரு நியாயம் இருக்கிறதா? என்ன நியாயம்? வெள்ளக்காரர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு என்று ஒரு பார்வை இருக்கும். காலங்கள் மாறிவிட்டனவா இல்லையா? அதனால ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்திலே நாம் கை வைக்க கூடாது. தனி மனித சுதந்திரம், ஓரின சேர்க்கை செய்வது என்பது தனி மனித சுதந்திரமா? வெக்கமா இல்ல? இந்த டைலாக் வேற எங்கேயோ முகநூல்ல கேட்ட மாதிரி இருக்கும். உங்களே தீர்ப்பு, என்னடா நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஹெச்.சி. ராஜாவினுடைய வாசகங்கள், ஹெச்.சி. ராஜா விமர்சித்தாரே,
அந்த மாதிரி நாங்க சொல்லல. அவர் விமர்சித்து விட்டு இன்னைக்கு உலா வருகிறார். நாங்கள் அப்படி சொல்லவில்லை, எங்களுடைய உணர்வுகளை சொல்லுகிறோம். இது மாதிரி நடந்தால் நாளைக்கு என்ன நடக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஓரினை சேர்க்கையை அனுமதித்தால் இந்த தேசம் உருப்பிடுமா? நீங்க சொல்லுங்க. ஜனாதிபதியாக, நீதிபதிகளாக, பிரதமராக வீட்டிற்குரிய அனைவரும் அவர்களுடைய தந்தைமார்களும் தாய்மார்களும் இணைந்ததால் உருவானீங்களா? எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தாதானங்க மனித இனமே விருத்தியாகும். மனித இனத்தை அழிக்கக்கூடிய, மனித இனத்தை சிதைக்கக்கூடிய ஓரினை சேர்க்கை என்பது விரும்பத்தக்க செயலா? மிருகம் செய்யுமாத? மிருக செய்ய மிருகம் கூட செய்யாத காரியத்தை ஆணும் ஆணும் செய்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக இறைவன் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். அவனுடைய வேதம் சொல்லுகிறது, லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, அந்த இறை தூதருடைய காலத்தில் ஓரினை சேர்க்கைக்கு அழைத்தார்கள். இறைவன் கடுமையாக அந்த ஊரை அழித்தான், புரட்டினான். அவனுடைய வேதனை இறங்கியது. வெள்ளக்காரனுடைய பண்புகளை, கலாச்சாரத்தை இந்த தேசத்தில் திணிக்க பார்க்கிறீங்களா? இந்த தேசத்தினுடைய ஒழுங்கு, நியாயம், இந்த தேசத்தினுடைய நன்மதிப்புகள் சிதைக்கப்படுவதை இந்த தேசத்தை விரும்பக்கூடிய யாரும் விரும்ப மாட்டார்கள். விரும்புவோமானாங்க? தேசத்தின் மைந்தர்கள், எங்களுடைய உடலில் இந்த தேசத்தினுடைய இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இறக்குமதி அல்ல, வேறு வேறு நாட்டினுடைய இறக்குமதி அல்ல, நாங்கள் தேசத்து மைந்தர்கள். அப்ப நீங்கள் ஒரு சட்டத்தை சொல்றீங்கன்னு சொன்னா இந்த தேசம் நாசமடைய, சீரழிந்து சின்னாபின்னமா போக அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறோம். இதுல என்ன தெரியுமா, இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள், நீங்க என்ன சொல்றீங்க? நடிகர், இந்த நடிகர் வரவேற்கிறார், அந்த நடிகர் அதை வரவேற்கிறார். நடிகர் வரவேற்பது உங்களுக்கு ஆதாரமா? இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி குறித்து, பண்பாடு குறித்து, ஒழுக்கம் குறித்து என்றைக்காவது எந்த நடிகர்களுக்காவது கவலை உண்டுமா? பல சீகளை வாங்கிவிட்டு பெண்களை எப்படி காட்டக்கூடாதோ அப்படி காட்டி ஒவ்வொரு இளைஞர்களையும் மயக்கத்திலே ஆழ்த்தி நாசமடைய செய்யக்கூடிய நடிகர் வரவேற்பது உங்களுக்கு ஆதரவா? இதோ எதிர்க்கிறார்கள் பாருங்கள். ஓரினை சேர்க்கையை அனுமதித்தால் இந்த தேசம் வம்பாக மாறிவிடும். வேறு வேறு நாடுலாம் எப்படி, அமெரிக்காவை பார், இங்கிலாந்தை பார், பார்க்க வேண்டியதுல பார்க்கறது இல்ல, பார்க்க வேண்டியதுல அவன் டெவலப் ஆகிட்டே இருக்கிறான் ஒரு பக்கம், அதுல பார்க்கறது இல்ல. கலாச்சாரத்திலே பார், அவன் நல்லாவா ட்ரெஸ் போட்டிருக்கிறான், போட்ட பார், நல்லா போட்டிருக்க, ஃபேண்ட கிழிச்சு வச்சிருக்கானா இல்லையா? நீயும் கிளி, ஜீன்ஸ் பேண்ட்னு ஒண்ணு போடுறாங்க. உண்மையிலேயே இந்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளுன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கொடுக்க போனா, ஏய் நான் கஷ்டப்பட்ட ஆளா? இது மாடல், முட்டுல கிழிக்கப்பட்டிருக்கா அது மாடல், கரண்டில கிழிக்கப்பட்டிருக்கா அது மாடல். ஏண்டா உனக்கு இந்த மாடலை கத்து கொடுத்தது யார்? அது வெளிநாடு, அங்கிருந்து தான் ஓரினை சேர்க்கை இப்போ வந்திருக்கு. ஓரினை சேர்க்கை செய்யாட்டா எப்படி? பெரிய பெரிய அறிவாளர்கள், சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வழிகேடுக்குரிய ஒரு காரியத்தை சொல்றீங்கள, ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன ஆகும்? ஒரு காலேஜில் ஒரு பிள்ளைய வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமாங்க? ஒரு இடத்துல ஒரு நண்பனோட நம்ம போக முடியுமா? அந்த ஆள் பேசிட்டு இருக்கும் போதே யதார்த்தமாக மேலே எங்களையும் பார்த்தாருன்னு வைங்க, ஆகா சட்டத்தை தெரிஞ்சு ஓரணை சேர்க்கை குற்றம் இல்லை என்பதை தெரிஞ்சு இவர் மேலே எங்களையும் பார்க்குறாருன்னு நினச்சா என்ன ஆகிறது? ஏற்கனவே கற்பழிப்புக்கு மண்டை உடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்போ பெண்ணை கண்டு பெண் பயப்பட, ஆணை கண்டு ஆண் பயப்பட, இது எந்த நிலையில் உருவாக்கும் உங்களை? சிந்திக்க மாட்டீர்களா? இது ஒரு பக்கம். இப்படி அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்க போகக்கூடிய நேரத்தில் தீபக் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள்
தன்னுடைய பொறுப்பை 65வது வயதில் நிறைவு செய்கிறோம் என்ற பெயரிலே, சீர்திருத்தமான முக்கியமான பல சட்டங்களை சொல்ல இருக்கிறேன் என்ற பெயரிலே அடுத்து வச்சார் பாருங்க ஆப்பு. கள்ள உறவு என்பது அது தப்பு இல்லைங்கிறாரு. 497 சட்டப்பிரிவு 497 ரத்து செய் வேண்டாம். கள்ள உறவு தவறா? இந்த சட்டத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? ஒரு வழக்கு செல்கிறது, அந்த வழக்கிலே இருவர் குற்றவாளியாக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆணுக்கு 5 வருஷம் தண்டனை, பெண்ணுக்கு தண்டனை இல்லை. கள்ள உறவு சம்பந்தமா வழக்கு போகுது. வழக்கும் போகும்போது ஆணுக்கு 5 வருஷம், பெண்ணுக்கு எத்தனை வருஷமே கிடையாது, தண்டனை கிடையாது. இதுக்கு தீர்ப்பு சொல்றோங்கிற பேரில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அது எப்படி ஆணுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஆணுக்கும் தண்டனை கொடுக்க கூடாது? நாம என்ன சொல்றோம், ஆணுக்கு கொடுத்தா பெண்ணுக்கும் கொடு, இப்படி சொல்லணுமா? அதை விட்டு விட்டு எப்படி சொல்லுகிறார்கள், கள்ள உறவு என்பது தவறு இல்லை, மனைவி என்பவள் கணவனுடைய சொத்து அல்ல, இருவரும் விரும்பி இணைந்து தவறு செய்தால் யாரும் கேட்க இயலாது. எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு தீர்ப்பு இது. இதை நடைமுறைப்படுத்தினால் என்ன நடக்கும் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய பிரச்சனைகள் வருகிறது. கேட்டா சொல்றான் கள்ள உறவு தப்பா, கேட்கிறார்கள் தவறாது. எத்தனை குடும்பங்கள் சீரழிவு, எத்தனை குடும்பத்திலே பிரச்சனைகள், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வெடிக்கிறது. இவ்வளவு அழகாக வாழக்கூடிய ஒரு தேசத்தில் நாம இதையெல்லாம் சொன்னா செஞ்சா என்ன ஆகும்? அப்ப கள்ள உறவு கூடும். இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்க வேண்டாம். விபச்சாரம் செய்யாதன்னு இறைவேதம் சொல்லல, விபச்சாரத்தின் பக்கம் கூட போயிடாத, கொஞ்சம் பேசிடாத, லைத்திராத, அது உன்னுடைய மானத்தை மட்டும் பறிக்காது. யாரிடத்திலே நீ விபச்சாரம் செய்கிறாயோ அந்த கணவனுடைய மானம் புனிதமானது, அவனுடைய மானம் செல்லும். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணிக்கு பிறந்த பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்படி விபச்சாரம் செய்வதை கடுமையாக சொல்லி மனித குலத்திற்கு ஏற்ற சட்டங்களையும் திட்டங்களையும் திருமறை குர்ஆன் குதலின் நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி இறைவேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் அந்த வேதத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை படித்து கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் சொல்லப்பட்டால் அழகான முறையிலே, நியாயமான முறையிலே, சிறப்பான முறையிலே சட்டங்களும் தீர்வுகளும் கிடைக்கும். அதை எதிர்பார்த்தவர்களாக, அந்த கோரிக்கையை எதிர்பார்த்தவர்களாக, அதை விரும்பக்கூடியவர்களாக இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு உயிர் நாடி உறுப்பினர்களும் நாங்கள் நீதிமன்றங்களுக்கும் இந்த அரசுக்கும் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.